எனக்கு தெரியும் மாப்பிள்ள, இந்த மாதிரி தான் ஆகும்னு என் மனசுல பட்டுச்சு. அதுக்காக தான் உங்களை அன்னைக்கு கூப்பிட்டு அவ்வளவு தூரம் பேசணும். நீங்களும் அன்னைக்கு உங்க அப்பானால எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் போனோம். ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா கீதா கண்டிப்பா வாழ வெட்டியா தான் வந்து நிப்பான்னு உங்க அப்பா அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லிட்டு போயிட்டாரு. பத்தாவது குறைக்கு அசோக் வேற கோபமா பேசிட்டான். அவர் கிளம்பி போன வேகத்தை பார்த்தா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியல. அவர் மேல தப்பே இருந்தாலும் அவர் எங்க சம்பந்திங்கிறதுனால நாங்கெல்லாம் வாய முடி சும்மா இருக்க வேண்டியதா போச்சு. சம்பந்தியா இருந்தா வேற யாரா இருந்தா என்ன நியாயம் இல்லாத நியாயம் இல்லைன்னு சொல்லணும். நீங்க சுலபமா சொல்லிடுவீங்க மாப்பிள, எங்களால அப்படிலாம் பேச முடியாது. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம்ல, அவன் நல்லா வாழ்றதும் கண்ண கசக்கிட்டு இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு மாப்பிள. அத்த, நான் அன்னைக்கே உங்ககிட்ட இதே இடத்துல சொல்லிட்டேன், கீதா எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது. சோ இன்னொரு தடவை கீதா கஷ்டப்படுறத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆனா உங்க அப்பா விட மாட்டாரு போல இருக்கு. அசோக் ஸ்வேதாவை லவ் பண்ணா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் மாப்பிள? அதுக்காக அவங்கள பிரிச்சு வச்சு அழகா பார்க்க முடியும் மாப்பிள? நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களும் கீதாவும் கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வேண்டியதா போச்சு. உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக அசோக் எவ்வளவு பாடுபட்டான். நான் அதெல்லாம் மறக்கல மாமா, உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அசோக்கும் ஒரு முக்கியமான காரணம். அசோக்கோட கல்யாணம் எங்க அப்பாவோட வீம்பால தடைப்படுறத நான் நிச்சயமா அனுமதிக்கவே மாட்டேன். ஒருவேளை உங்க அப்பா உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண என்ன பண்ணுவீங்க மாப்பிள? அத்த, நான் அவ்வளவு முட்டாளும் இல்ல, எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டுற அளவுக்கு நான் மடையனும் இல்ல. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் எங்க அப்பான்னு இல்ல வேற யாருக்காகவும் என் கீதாவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் வரேன். சொல்லு ஸ்வேதா. ஆண்டி, என்னாச்சு? அவ நிச்சயத்தை கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணீங்களா? நீ வேற, இங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு, நாங்களே என்ன பண்ணணும்னு தவிச்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல போய் என்னாச்சா ஆண்டி? என் சம்பந்தி என்னையும் என் வீட்டுக்காரையும் மிரட்டுறது மட்டும் இல்லாம இப்ப ஸ்ட்ரைட்டா அசோக்கையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வா, இந்த கொடுமையை ஏன் கேக்குற? உன்ன அவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அப்படியே பண்ணிக்கிட்டா என் பொண்ண வாழ வெட்டியா திரும்ப அனுப்பிடுவேன்னு மிரட்டுறாரு. ஓ மை காட், அசோக் என்ன சொல்றாரு? அவன் என்ன சொல்லுவான்? நீங்க நடந்துக்கிறது சரியில்லை, இது தப்பு, இது என்னோட வாழ்க்கை, நீங்க யார் அதுல குறுக்க நிக்கிறதுக்குன்னு கேட்டுட்டான். கரெக்ட் தானே ஆண்டி? உனக்கும் எனக்கும் இது கரெக்ட் தான். ஆனா அந்த மனுஷன் பிசாசு மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாரு. கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. புரியுது ஆண்டி, எப்படி சுத்தி வந்தாலும் என் கல்யாணத்துக்கு அந்த வித்யா தான் நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான். சரி விடுங்க, இந்த மேட்டரை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோ, அவ நிச்சயதார்த்தம் நடக்கிறபடி நடக்கட்டும். அவ சென்னைக்கு வர மாதிரி இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. அவ செட்டில் ஆன மேட்டர் கன்ஃபார்ம் ஆயிட்டா இந்த மனுஷன் ஒருவேளை கூல் ஆயிடலாம்ல. நோ, நீங்க நினைக்கிறது தப்பு. என் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு அவரு சொல்றாருன்னா எப்படியாவது அது நடக்க விடாம பண்றதுக்கு தான் வழி பண்ணுவாரு. நான் தான் விட்டுருங்கன்னு சொல்றேன்ல. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, அந்த வித்யா குடும்பமே சந்தி சிரிக்கிற மாதிரி பண்றேன். எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. சரியாது மம்மி. என்ன ஸ்வேதா? மம்மி, மல்லிகா ஆண்டி பேசினாங்க மம்மி. அந்த வித்யாவோட மாமா அவங்க வீட்டுக்கு வந்து அசோக் கிட்ட பேசினாராம். என்னன்னு? அவர் வேற என்ன சொல்லுவாரு? என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்படி இந்த கல்யாணம் நடந்தா உங்க வீட்டு பொண்ண திருப்பி அனுப்பிச்சிருவேன்னு மிரட்டி இருக்காரு. பாத்தீங்கல்ல, கேட்டீங்கல்ல சாமி, இதுக்குதான் இதுக்குதான் நான் கரடியா கத்திட்டு இருக்கேன். நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்க. இது என் பொண்ணு வாழ்க்கை சாமி. இருங்கம்மா இருங்கம்மா,
இந்நேரம் அவன் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இப்பவே நான் கேட்குறேன். என்ன அந்த வித்யாவோட கல்யாணம் நிக்கணும்னு சொன்னீங்க அதானே? அதெல்லாம் மறக்க மாட்டேன் சார். டேய் குன்னூர் வண்ட ராஸ்கல், இப்போ வரைக்கும் அதுக்கு என்னடா ஸ்டெப் எடுத்துருக்க? அவ வீட்டில் போய் மேட்டரை ஓப்பன் பண்ணணும், ஊருக்கே தெரியணும், அவமானத்தில் அவங்க அம்மா தலை குனிந்து நிற்கணும், தூக்கு போட்டு சாகணும்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க, என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. நீங்க எதுக்காக அவங்க குடும்பத்தை பழி வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெளிவா புரியுது சார், அந்த வித்யாவை அடியோட அழிக்கிறதுக்கு நானே ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்கப்பதான் நீங்க தான் என் வழியில கிராஸ் பண்ணீங்க. காசியும் கொடுத்து நானா என் இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு லைசன்ஸும் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எப்படி சார், எப்படி சார் செய்யாம இருப்பேன்? ஆனா ஒண்ணும் செய்யலையே, இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையே. நடக்கும் சார், கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பத்த வச்சதும் பட்டுன்னு பிடிச்சிட்டா அதுக்கு பேர் ஊசி வெடி. ஆனா நான் வைக்கிற பாம்ல அவங்க வாழ்க்கையே வெடிச்சு செதறணும்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கதான் சார் செய்யும். என்னடா சொல்ற? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி நடுவுல போன் போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்க மேட்டர் கரெக்டா நடக்கும். அந்த வித்யாவோட ஃபேமிலி அவமானத்துல நாண்டுகிட்டு சாகணும். அக்கா தங்கச்சி மூணு பேரு, ஆத்தாக்காரி ஒருத்தி, ஆக மொத்தத்துல நாலு. நாலு பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு கார்பரேஷன் வண்டி ஏற்பாடு பண்ணி வைங்க. சீக்கிரம் நியூஸ் வரும். என்னடா இன்னும் வேலை நடக்கலையான்னு கேக்குறான் அந்த ஆளு? ஆமாண்டா, மொத அட்டம்ட்டு எவனோ ஒரு பரதேசியால புட்டுக்குச்சு, அதோட விட்டுற முடியாது இல்ல. அவன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு வேற ஒரு பிளான் பண்ணலான்னு இருக்க. வேற பிளானா? என்னதுரா? சொல்ற, வெயிட் பண்ணு. மனுஷனடா நீ, உனக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லையா? எல்லா பொண்ணுங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைலாக் பேசுறீங்க. இது பார், எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாது, போதுமா? வெளியில போயிடு.
உன் மம்மி கிட்ட பேசணும் டார்லிங். அவங்கள கூப்பிடு. அத்தை டேய் இங்க வெளியில போடா. நான் அத சொல்றல மரியாதையா வெளியில போ. அத்தை உங்க பொண்ணு என்ன இப்படி அடிச்சிட்டு இருக்கா? உங்க மாப்பிளைய வந்து காப்பாத்துங்க அத்தை. எங்க காணோம்? ஏய் மரியாதையா வெளியில போ. இந்த வாழ்க்கைய நாசம் பண்ண உன்ன எப்ப நேர்ல பாப்ப எப்ப கொல்லுவன தன தன நினைச்சிட்டு இருந்தடா. ஆனா உன்ன கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனா இந்த அம்மா தான் வேதனை படுவாங்க. எந்த கஷ்டமும் இல்ல கண்ணு, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய் ஊருக்கு ராஸ்கல், உன் கையால தாலி கட்டிக்கிறதுக்கு பதிலா நான் தூக்கல தொங்கிடுவேன். போடா வெளியில போ, வெளியில போடா. கேளுமா, வெளியில போ. என்ன பிரச்சனை? நீ கண்ணு முன்னாடி நிக்காத. சலோ சொல்றத கேளுடா. ஏய் பார், உன்ன யாருங்க? அவ யாரு கேக்குறல? ஆமா சார், யாரு? உங்க அக்காவுக்கு மாப்பிள்ள போற. அப்படி போடு. அப்ப நம்ம சகல பிடிச்ச யார் சார் நீங்க? ஏன் இந்த பொண்ணு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்? நான் தான் சகலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கலாட்டா கிலாட்டான் பில்ட் அப் குடுக்குற? அது ஏ செட்டப் இல்ல. ஆல்ரெடி கைய வெச்சிட்டேன் சகல, இப்ப பார்ட்டி கன்சீவ் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் நான் ஜெயில இருந்தனா அதான் உடனே நேர்ல வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்குதான் ரிலீஸ் ஆன, வந்த உடனே அப்படியே பாசம் பொங்கி வெளியே வந்துருச்சா? அதான் நேர கிளம்பி இங்க வந்த. ஹலோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான பொண்ணு இருக்கிற வீடு இது. பாஸ் இந்த வீட்லயே பொண்ணு அடிக்க போறீங்க? உழப்ப நாரிடும் சகல, வேற எங்கேயாவது பாத்துக்கோங்க. யார பத்தி அப்பா பேசுற? வீட்டுல யாரு இல்ல நேரத்துல தனியா இருக்க போட்டு கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ கே ராசு, கேக்குறதுக்கு ஆள் நினைச்சியா? ஒண்ணு யார் மேல கை வைக்கிறாஸ்கிட்ட போ. ஐயோ மாப்ள, என்ன மாப்ள, ஏன் மாப்ள அடிச்சிக்கிறீங்க? உங்க பொண்ண பத்தி ஏய்
யார் மேல கை வைக்கிற சொல்ல என்ன நடந்துச்சு போல ஒண்ணு ஆகலல்ல. ஏய் அடடி, நீ உள்ள போ, உள்ள போய் வேலை பாரு, போ போன்றல போ. அம்மா அதா போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, அப்புறம் என்னமா? இதுக்கு தாண்டி ஊர் வம்பெல்லாம் விலைக்கு வாங்காதன்னு உன்னை தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். ஆம்பளை இல்லாத வீட்டுல இப்படி கண்டவன் போற வரவெல்லாம் கலாட்டம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், என்னடி பண்ண முடியும்? இப்ப எதுக்கு நீ டென்ஷனா வர? இங்க பாருமா, கலாட்டம் பண்ண வந்தவன வெற்றி கூட்டிட்டு போயிட்டார்ல, அப்புறம் என்ன? மாப்பிள்ள எதுக்கு வந்தாருன்னே தெரியலடி. ஏமா இப்ப அது ரொம்ப முக்கியமா? போ, நீ போய் வேலை பாரு, போ போமா. என்ன எதுவுமே பேச விடாத நீ. நீ போ, நீ போ. ஏன் கவலை எனக்கு, உனக்கு எங்க புரிய போகுது? அம்மா நீ போமா, முதல்ல போ. கல்யாணம் வச்சிருக்க டைம்ல இவன் இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, கடவுளே. என்ன பண்றது? வேற எதுக்கு வருவா? வயித்துல வளர்ற கருவை பத்தி அம்மா கிட்ட சொல்றதுக்கு தான் வந்தோம். அது மட்டும் நடந்திருந்தா இந்த வீட்டுல ஒரு உசுறு போயிருக்கும். அப்படிலாம் பேசாத, அது வெற்றிக்கெல்லாம் தெரியுமா? அம்மாக்கா அவன் இங்க வந்த போதா, அவரு இங்க வந்தாரு. உடனே அவ இவளுக்கு குழந்தைய கொடுத்தது நானு. கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமான ஒருத்தியோட அக்காவ நீ கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறன்னு ரொம்ப கேவலமா பேசிட்டோட வாழ்க்கையும் நானே கெடுத்துட்ட போல இருக்கு. நான் பாவிக்கா. கல்யாணி அழாத, அவர் என்ன சொன்னாரு? அவர் எதுவும் சொல்லலக்கா. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறப்போ அவ சொன்னத அவரு நம்புற மாதிரியே தெரியலக்கா. அவ அப்படி சொன்ன உடனே அவருக்கு அப்படியே கோபம் வந்துருச்சு. அவனை போட்டு அடி அடி அடிச்சாருக்கா.
போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் நீ சரிப்பட்டு வருவன்னு சொல்லி அவனை எடுத்துட்டு போயிட்டாருக்கா. அந்த ரஞ்சித் வாசல்ல நின்னுகிட்டு அம்மா கிட்ட என்னை பத்தி சொல்ல நினைச்சாக்கா, ஆனா அவரு அதுக்கு இடமே கொடுக்கல. ஒரு விதத்துல அந்த கடவுளுக்கு தான்க்கா நம்ம நன்றி சொல்லணும். அந்த கடவுள் தான் ரூபத்துல வந்து நம்மளை காப்பாத்தின மாதிரி தோணுது. அவரு மட்டும் வரலன்னா இந்நேரம் அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு வீடே ரணகலமா இருக்கும். அம்மாக்கு தெரியலன்னு நினைச்சு நிம்மதியா இருக்கிறதா, இல்ல வெற்றிக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு புரியலடி. எப்படி இருந்தாலும் ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமையில தான் நீ நின்னுட்டு இருக்கோம். இப்ப என்னக்கா பண்றது? உண்மையிலே எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒன்னும் தோணவும் இல்ல. பாக்கலாம் வெற்றி எப்படி இத பத்தி என்கிட்ட பேச வருவாரு. எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும்.